குறைவான டைமில் சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணணுமா? கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த மா லட்டுன்னு தான் சொல்லலாம். இது ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்பவே ஃபேமஸ். அதுபோல் இதை செய்கிறதும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறது மாதிரி இருக்கும். இதை பற்றி கூடுதலாக சொல்ல போனோம்னா, வீட்டில் பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய மூணே மூணு இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும், சூப்பரான ஸ்வீட் நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த மா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மா லட்டு செய்கிறதுக்கு ஒரு ஹாட்டான பேனில் 2 கப் பொட்டுக்கடலை எடுக்க போகிறேன். இந்த பொட்டுக்கடலை வச்சு தான் நம்ம மா லட்டு செய்ய போகிறோம். இந்த பொட்டுக்கடலை எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு நம்ம மா லட்டு ரெடி பண்ண போகிறோம். 1 கப் பொட்டுக்கடலையில் நமக்கு 6 லட்டு கிடைக்கும். இப்போ நம்ம 2 கப் எடுத்துருக்கனால நமக்கு இதில் 12 லட்டு கிடைக்கும். இதை நல்லா செவக்க வறுத்தெடுக்க வேண்டாம். அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேன்லேருந்து வெளியே எடுத்துடணும். வறுத்தெடுத்த பிறகு இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இது கூட 1 கப் சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரையை பொறுத்தளவில் 2 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சுகர் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 1.5 கப் போகிற சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 4 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நைஸாட்டு அடிச்செடுக்க போகிறோம். அடிச்செடுத்தாச்சு. மிக்சியில் போட்டு அடிச்செடுத்த பிறகும் சின்ன சின்ன துண்டுகள் அரையாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை ஜலிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாவாட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்த பிறகு அரைபடாமல் இருக்க பொட்டுக்கடலை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து மறுபடியும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஜலித்த மாவு எல்லாத்தையும் தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஒரு ஃப்ரெஷ்ஷான பேனில் நெய்யை உருக வச்சு அந்த சூடான நெய்யை நம்ம இதோட ஆட் பண்ணி லட்டு ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஹாட்டான பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 100 ml நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 கப் பொட்டுக்கடலைக்கு 100 ml நெய் சரியாக இருக்கும். இந்த நெய்யெல்லாம் நல்லா உருகட்டும். உருகி நல்லா சூடானதுமே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவோட இதை சேர்க்க போகிறோம். நம்ம 100 ml நெய்யையும் நல்லா உருக்கி எடுத்தாச்சு. இந்த சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக எல்லா நெய்யையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சூடாக தான் இருக்கும். பட் சூடாக உருண்டை பிடிக்கும்போது தான் நமக்கு லட்டு கரெக்டாக வரும். கொஞ்சம் மாவு எடுத்து அப்படி அமுக்கி அமுக்கி எடுக்கும்போது உருண்டை ஷேப்பில் சூப்பராக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு உருண்டை ஷேப்பில் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு சூப்பரான மா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிறது மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒன்று எடுத்து உடச்சி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.